நடிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதுதான் என்னோட பேஷன். அது சூப்பர், அது ஒரு என்ஜாய். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லை, அந்த அளவுக்கு இந்த படம் வர்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த என்ன சொல்கிறது, இதை யோசிக்கும் போதே இந்த இந்த மாதிரி தான் யோசித்தேன். இந்த இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆட்டிடியூட் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்டு, அவர் வந்து கேரளாவில் பெரிய ஒரு டெக்னீஷியன். அவர் ஒய்ஃபு, அவரோட ஒய்ஃபும் சில்ட்ரன் கூட காரில் போகும்போது ரெண்டு பசங்க வந்து அவரை கிட்டிட்டான். ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு போச்சு. அவர் பாவம், அவர் இந்த பாவம் மனுஷன், அவர் ரியாக்ட் பண்ண முடியல. அந்த இன்சிடென்ட்னால அவர் வந்து 2 இயராக வண்டி ஓட்டலை. ஃபேமிலி முன்னாடி இன்சல்ட் ஆச்சு. இப்போ இந்த அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்குது. அதனால நான் இது ஒரு மாஸ் கொமர்ஷியல் மூவி தான். அப்புறம் யோசிக்கும்போது யார் ஸ்ட்ராங் வில்லன்னு நினைக்கும் போது எனக்கு இதுதான் ஸ்ட்ராங்னு ஃபீல் பண்ணிட்டேன். அப்புறம் இவரை வச்சு யோசித்தேன். அந்த மாதிரி ஃபேஸ் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். அவரோட ஒரு ஃபேஸில் ஒரு இப்போ இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது ஒய்ஃப்னு சொன்னால் அது அந்த மாதிரி ஃபீல் வரும்னு நினச்சேன். ஏன்னா என் ஊரும் திருச்சூர் தான். அவரை பார்க்குறதுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் திருச்சூர் ஊரில் ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அதனால அவரை வச்சு பண்ணிட்டேன். எல்லாருமே வச்சு ஆசை இருக்குது. எல்லாருமே நல்லா ஆக்டர்ஸ், இந்த க்ரௌட் புல்லர்ஸ், சும்மா சொல்லலை. எனக்கு எல்லாருமே நிறைய அங்கேருந்து தலைவரில் இருந்து எல்லாருமே பிடிக்கும். இப்போ நான் வந்து இன்ன ஆள் வச்சு பண்ணேன்னு சொன்னால் வேணாம் இல்லை, அதை சொல்ல வேணாம். என்னை வச்சு தான் பண்ண போனேன். இல்லை, நான் எதுவுமே பிளான் பண்ணல. நான் நடக்குதோ அது நடக்கட்டும். இது எனக்கு கொடுத்த லைஃபு, அவரு கொடுத்த லைஃபு. தேங்க்ஸ். தினமலர் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். நாடோடிகள் படத்தில் வந்து அபிநயோட நடிப்பை பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்லையும் மலையாளத்துலேயும் ஒரு படம் வந்திருக்கு, பனி அப்படிங்கிற படம். ஜார்ஜ் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பற்றி அபிநயா பேசுவாங்க, அதுக்கு இவங்க வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பனி. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸோ முதல்ல எங்கள் அண்ணா தான் இந்த ஸ்கிரிப்ட் படித்தார். அதுக்கப்புறம் தான் ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் தான் தெரிஞ்சு வந்தது ஜோஜு சார் தான் இதோட டிரெக்டர்னு. நான் அவரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறீங்க, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருக்கீங்க இல்லை. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது கூட இந்த ஸ்கிரிப்ட் கூட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் எனக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுனால தான் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணேன். ஜோஜு சார் கூட இப்போ முதல் வாட்டி தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த மூவியில் பொறுத்தீங்கன்னா அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஆக்டர். ஸோ அவர் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. அவர் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டர். அதுவும் கூட ரொம்ப நல்ல ஒரு பாண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே வந்து. ஸோ அவர் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுவார். ரெண்டு ஸ்டோரி கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு தமிழ் மூவி இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தமிழ்லே சாரி தெலுங்குலே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அஜித், ரஜினி,
ரஜினி, அவர் ரஜினி சார் தான் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன படங்களில் நடிச்சிட்ருக்காங்க, ரிலீஸ் ஆகும் ஒரு படங்களையும் ஷூட்டிங் தான் முடிச்சுட்டு இருக்கேன். இப்போ இப்போதைக்கு ரிலீஸ் எதுவுமே இல்லை. ரெண்டு, இப்போ நான் சொல்ல ரெண்டு ஃபிலிம்ஸும் ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நாடோடிகளில் இருந்து இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப லவ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது கூட இது மாதிரி இன்னும் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எனக்கும் அந்த மாதிரி தான். எனக்கும் தமிழ் ஆடியன்ஸ்னால் எனக்கு ஒரு ஸ்பெஷல். உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். திருமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு படம், பனி ஜார்ஜ் சார் இயக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ரெண்டு க்ரைம் பண்ணவும் இருக்காங்க. ஸோ இவங்க ஸோ இந்த படம் முழுக்க ஓட விட்டுருக்காங்க சின்ன பசங்க, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த படத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் மேம், நல்லாயிருக்கு. நம்மளோட படம் 22nd ரிலீஸ் ஆக்சுவலி. நான் அதில் வந்து ஒரு கமிஷனர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். இவர் ரெண்டு பேரும் தான் படத்தோட லீட் நெகட்டிவ் மெயின் இம்பார்ட்டண்ட். இது ஜோஜு ஜோஜ் அவரோட முதல் டைரக்ஷன். படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கேரளாவில் வந்து பெரிய ஹிட், இங்கே கூட அப்படியே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இல்லை, ஜோஜு ஜோர்ஜ்னா வாட் மக்கள் எதிர்பார்க்கும் இல்லையா? இஸ் அ குட் ஆக்டர். ஸோ ஜோஜு டைரக்ஷன் அதில் நடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அவர் வந்து ஹீ இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆக்சுவலி. அப்போ அவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலி நடிக்கிறதுக்கு உண்மையால். பட் இதோட ரிசல்ட்டு இஸ் வெரி குட். எல்லோரும் சூப்பராக சூப்பர் ஹிட் சொல்கிற படம். ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த மாதிரி படம் கிடைக்கணுமே, பனி மாதிரி. அதுக்காக தான் வெயிட்டிங் ஆக்சுவலி. அதனால் தேங்க்யூ மேம். எப்படி இருக்கு? மை செல்ஃப் ஜுனைஸ் விபி. ஆக்சுவலி பனி இஸ் மை டெபியூ மூவி. அதில் வி ஹேட் 3 months ஆஃப் ஆக்டிங் ஒர்க் ஷாப். அப்படியெல்லாம் இருக்குது இந்த மூவியில். நாங்கள் ஒரு டெலிவிஷன் ஷோவில் இருக்குது. நான் இவனும் இவன் ஆல்ரெடி ஆக்டர் தான். ஒரு 10 படங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இல்லை, தமிழில் பயங்கர பேடான ஏன் லாங்குவேஜில். பட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் தமிழ். ஸோ அப்படி தான் பனி. கேரளாவில் இப்போ எல்லா தியேட்டரில் 5th week பெரிய அப்படி தான் எல்லோரும் சொல்லுது. அந்த கிளைமேக்ஸ் அந்த மாதிரி சம்பவிச்சுலாம் எங்கில் கிளைமேக்ஸ் என்ன சொல்லக்கூடாது, ஸ்போயிலர் தான். அப்போ கேரளாவில் கேட்டு அவர் இவர் தான் அது டூப்போம் இல்லை, அது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதெல்லாம் இவர் செய்தா இவர் தான். என் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு சொல்லும் போதா? அவன் சொன்னில்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டிவி ஷோ பண்ணிட்டு, அப்போ அது ഞാനൊക്കെ കൊഞ്ചും നേരത്തെ ഔട്ടാച്ചു. അപ്പം അതുക്കപ്പുറം തന്നെ ജോജി സാർ അത് സ്ക്രിപ്റ്റ് ചൊല്ലുത്. അപ്പോൾ ആമാ തീരും തീരും. ബൈക്ക് എനിക്ക് രൊമ്പ ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരിക്കും. അതുകൊണ്ട് സീനെല്ലാം സൂപ്പറാ ഷൂട്ട് പണിട്ടെ. ഇനി എനിക്കെല്ലാം സീനുമേ ചാലഞ്ച്. അത് ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ജോജി ചേട്ടൻ എന്താ ഡയറക്ടർ. അപ്പം അവളോ പെർഫെക്ഷൻ ആയിരിക്കും. അത് ആക്ട് പണക്ക് രൊമ്പ കഷ്ടം. அந்த ரியல் லைஃப்பில் நல்ல பயம் இருக்குது. பட் சினிமையில் ஓ ரியல் லைஃப்பில் பயம் இருக்குது. சினிமையில் எந்த பயமே கிடையாது. அந்த கேரக்டர் அப்படி தான். அவன் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஞான 8 years ஆச்சு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அப்போ அவருக்கு ஃபேமிலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லொரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கெல்லாம் நல்ல பணி கிடைக்கும், வேலை கிடைக்கும். அப்படியாவது பொழைச்சி போகும். என்ன
நமக்கு இது இந்த இதில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் நிறையா அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. எனக்கு மலையாளமில் சௌபின் கூப்பிட்டேன், அதுக்கு ஷாஜி கைலா சார் டைரக்டர் இருக்கு அவங்க கூப்பிட்டேன், டோவினோ நான் ஆமாம் நிறைய பேர் கூப்பிட்டேன். சொல்லு சொல்லு. இவர் மலையாளம் ஆடியன்ஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா ரெகுவரன் நெக்ஸ்ட் ரெகுவரன் அது மாதிரி தான் அங்கே ஐயா ஸோ மெனி பீப்புள் சரி கொஞ்சம் ஐயா பட் ஐயா பட் குட் ஆக்டா ஆல்சோ மெரிட் அதான் கரெக்ட் பட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது படத்தோட இல்லையா ஐயா தெரியும் எல்லோரும் அதுதான் நாங்கள் கோபம் வர்றது அந்த கிளைமேக்ஸில் அந்த மாதிரி சம்பவிச்சில்லைங்க நாங்களே நீ அவர் தான் நாங்களே இடித்து கொல்லும். நிறைய டைலாக் இருக்குல்ல ஒரே ஒரே நிமிஷம் மலையாளம் டைலாக் தான் தெரியுது. நீ ஆராடா டோனா ஞானாடா டோன் டோன் செபாஸ்டியன் தட்ஸ் ஆல். எனக்கு டயலோக் ஒன்றும் ஓர்மையில்லை. மாஸ்டர் பிரெயின் ஆ நம்ம செய்யுன காரியம் சரியான நமக்கு தோணி நமக்கு பேடிக்கேண்ட காரியொன்னும் இல்ல சரியானங்கிலும் தெட்டானங்கிலும். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் வாட்ச் பனி. தேங்க்யூ.